Hi viewers, welcome to Food Trends. இந்த டின்னர் ரெசிபி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ரெண்டு ரெசிபியும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்திக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். இது வரும் 9 to 10 உருண்டை வரைக்கும் வர்றது மாதிரி ஒரு 2 கப் மாவு எடுத்துக்கிட்டேன். ஆசிர்வாத் கோதம் மாவு. இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நான் எப்போவுமே இந்த 2 கப் மாவுக்கு 2 டீஸ்பூன் கீ சேர்ப்பேன். கீ சேர்த்ததும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து கீ மெல்ட் பண்ணி தான் சேர்ப்பேன், பட்டர் கூட சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து கீ சேர்த்துட்டு மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து லைட் வார்ம் வாட்டர் எடுத்து இதில் தெளித்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு தெளித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் அழுத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour வைக்க போகிறோம். 1 hour வரைக்கும் வைக்கலாம். நார்மல் வாட்டருக்கு ஒரு வார்ம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் கிடைக்கும். ஸோ நான் வந்து வார்ம் வாட்டர்லேருந்து கொஞ்சம் சூடு கூடுதலாகவே சேர்ப்பேன். சீக்கிரமாக செய்கிறதா இருந்தால், அதாவது கொஞ்சம் ஒரு மாவு மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் சூடு கூடுதலான வாட்டரும் கீ வந்து கூட 1 ஸ்பூனும் சேர்த்துக்கணும். சம்டைம்ஸ் வந்து தயிர் இருந்தால் சேர்த்துப்பேன், புளிக்காத தயிர் இருந்தால் சேர்த்துப்பேன். இது மாதிரி அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து பாலாடை வந்து சேர்த்துப்பேன். பால் வந்து நிறைய இருந்துச்சுன்னா பாலை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து 3 வெங்காயம் வரைக்கும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மஷ்ரூம் கறிக்காக. மஷ்ரூம் வந்து ஆர்கானிக் மஷ்ரூம் சொல்லிட்டு ஷாப்பில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நல்ல சூடு வெண்ணியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கணும் மஷ்ரூமை. நார்மலாக உள்ள மஷ்ரூமை விட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. 50 ரூபாய்க்கு வந்து ஒரு 6 to 7 பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. சூடு வெண்ணியில் போட்டதும் நல்லா சுருங்கிடுச்சு. இந்த தண்டு வந்து எடுக்கிறாப்புல இல்லை, இருந்தாலும் நான் சேர்த்து குக் பண்ணிட்டு அது சாப்பிடும்போது ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கேரட் இந்த அளவு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கேரட்டும் மஷ்ரூமும் சேர்ந்து இந்த கிரேவி டாப்பாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சம்டைம்ஸ் இது மாதிரி கேரட் சேர்த்து செய்திருக்கேன். ஸோ நான் 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கேரட்டும் உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மஷ்ரூம் கூட சேர்த்து குக் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். வழக்கம் போல் மஞ்சட்டியை வந்து தண்ணீர் வச்சு கொதிக்க வச்சுட்டு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது மஞ்சட்டி நல்லா சூடு வந்துடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கோக்கனட் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்ல சூடு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷத்தில் நல்லாவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் வந்து கீறி தான் சேர்த்துருக்கா, ரொம்ப காரம் வேண்டாம் சொல்லிட்டு. 2 பெரிய நாட்டு தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். மூடி போட்டு வச்சுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கோக்கனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி வதங்கியதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேர்த்தா வெங்காயம் வதங்காது. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப காரம் இருக்காது. ஸோ நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீசஸை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கேரட் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வதங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் வதங்கிடும். காஷ்மீர் மிளகாய் பவுடருக்காக வேண்டி நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் பெப்பர் சேர்க்க போகிறேன். இந்த பெப்பர் மஷ்ரூம் கிரேவி டாப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ கேரட் வெந்துடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம்.
மஷ்ரூம் வந்து ஆல்மோஸ்ட் பாதி குக் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த கேரட் கூட சேர்த்து இந்த பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணும். இப்போ கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மஞ்சட்டிங்கிறதுனால நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். நான்ஸ்டிக்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் ஃபெனல் பவுடர் பெருஞ்சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர். மசாலாஸ்லாம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் ஜீரக பவுடர் இதே அளவு சேர்த்துக்கிட்டா மஸ்ரூம் பெப்பர் கிரேவி டாப்பாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு சீஸ் சப்பாத்தி மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூனும் கொஞ்சம் கூடவும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மஸ்ரூம் வந்து குக் ஆகட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலும் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து கறி லீஃப் ஒரு கைப்பிடி தூவி விட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் குக் ஆனால் போதும். நான் வந்து அரை கப் தண்ணீர் மேலே சேர்த்துக்கிட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் கவர் போட்டு வச்சுக்கலாம். இப்போ டின்னருக்காக மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சு. சப்பாத்தி ஒன்லி தான் பண்ணணும். ஒரு மசாலா டீ ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லிட்டு 2 கப் பாலுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இலக்காய் இஞ்சியும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு துண்டு சினமோன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுப்பில் வந்து இது மாதிரி குக் பண்ணிட்டு இருக்கும்போது சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கவனமாட்டி ஈரத் துணி வச்சு நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டேன். ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம். பாருங்க, இது மாதிரி மஷ்ரூம் கிரேவி கேரட் சேர்த்தா மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சு. ரொம்ப எம்மியாக இருக்குது. ஸ்மெல்லே அருமையாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாலில் தேயிலை சேர்த்து ஏலக்காய் சேர்த்து சினமோன் சேர்த்து நல்லா கொதிச்சதும் அதே டைம்லயே ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடணும். இஞ்சியும் சேர்த்துருக்கேன். டீ தயாராகிட்டு இருக்கு. சப்பாத்தி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சப்பாத்தி சேர்த்து எடுத்துடலாம். இது மாதிரி 8-9 பால்ஸ் வரைக்கும் கிடைச்சிது. இந்த மாதிரி அளவுக்கு மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாகவே இருக்குது ஃப்ளோர். இதில் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம மாவு சேர்த்து பரத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி பால்ஸ் கிடைச்சிது. மசுருல்லா சீஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதை வந்து துருவி எடுத்துக்கலாம். இது வந்து சப்பாத்திலையும் சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் கிரேவியில் வந்து துருவி சேர்த்துக்கிட்டால் டாப்பாக இருக்கும். இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மேக் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால கூடுதலாகவே ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன். சிலவங்க வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஆசிர்வாத் கோதுமை மாவில் சப்பாத்தி பண்ணுறதா இருந்தால் அதே மாவையே தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் வரல, ஏன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இது மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். டீ வந்து கொஞ்சம் தான் தேவைப்படும். மாவில் ஆல்ரெடி நம்ம 2 டீஸ்பூன் கீ மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சப்பாத்தி கொஞ்சம் வெந்ததும் 2 பக்கம் திருப்பி கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிட்டேன். கீ சேர்த்ததும் 1 டைம் டேர்ன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே எடுத்துடலாம். சப்பாத்தி சீக்கிரமாகவே வெந்துடும். சிலவங்க வந்து கொஞ்சம் ஹார்டாகவே குக் பண்ணுவாங்க. இதே மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவு தான் கீ சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் போதும் ஒரு சப்பாத்திக்கு. சப்பாத்தி சேர்த்ததும் அந்த சூட்டோடி மஷ்ரூம் கிரேவியை இந்த மாதிரி மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக துருவிய சீஸ் இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணால் டாப்பாக இருக்கும். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி பிஸாவை விட நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான எம்மியான சப்பாத்தி தயாராகிடுச்சு. இது கூட மஷ்ரூம் கிரேவி டாப்பாகவே இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பதிவுகளை மறக்காம எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்களை சந்திக்க வரை டேக் கேர். பை பை. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு உயிரையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ.